بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே வாரந்தோறும் நடந்து வருகின்ற இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் அல் குர்ஆனுடனான எமது தொடர்பு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் எல்லா தலைப்பும் என்ன ரமலானோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரமலானை வரவேற்போம் அப்படிங்கின்ற ஒரு மகுடத்தில் நிறைய உரைகள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கான காரணம் ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது சில பொழுதுகளில் ரமலானை வரவேற்போம் ரமலானை வரவேற்போம் அப்படி நிறைய செய்திகள் காணப்படுகின்ற பொழுது எமக்கே ஒரு இது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கலாம். ஆனாலும் கூட இந்த இந்த மாதிரியான உரைகள் மூலம் நாங்கள் என்ன அதாவது எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால், ரமலானுக்கு நுழைவதற்கு முன்னாலேயே எங்களது மனநிலைகளை அந்த ஒரு வணக்க வழிபாட்டுக்கு இது போன்ற அதாவது ஐபாதத்துகளுக்கான ஒரு தயார்படுத்தலாக என்ன செய்யலாம் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னென்னு சொன்னால், எங்களையே இதந்த இந்த உரைகள் இந்த மார்க்க விளக்கங்கள் எல்லாம் கேட்ட பின்னாலும் கூட ரமலானை ரமலானுடைய அந்த இரவில் மட்டும்தான் அதாவது வரவேற்கக்கூடிய அல்லது அந்த நாளில் தான் ஸ்டார்ட் எல்லா விதமான மனநிலையும் அப்படி உந்து சக்தி போல இயங்கக்கூடிய நாளாக முதலாம் நாளாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிறை கண்ட பின்னால் நாளை நோன்பு என்று சொன்ன அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் ஒரு புத்துணர்வு வந்து அடை இன்றைக்கு ரமலான் போல இருக்குது அப்படி என்று சொல்லி அப்போ ஸ்டார்ட் ஆக்கி அதில் வந்து ஒரு இதாக கூட ரெண்டு நாள் அதில் நாசமாகிடும். என்னது தர்த்தி பாகிகளை கிடைக்கலன்னு இரண்டு நாள் போயிடும். போய் மூன்றாவது நாள் நாலாவது நாள் தான் அவர் என்ன செய்வார், அவர் இதில் சில சிலருக்கு முடியாமல் போய் இறுதி பத்தில் கவனிச்சுக்கொள்வோம்னு சொல்லி என்னது விடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் முன்னாலே தயாராகாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் எது ஷாபான் மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷாபான் மாதம். இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும், இது போன்ற இந்த உரைகள் எல்லாம் ஒரு ஞாபகமூட்டல் தான் எங்களுக்கு உங்களுக்கு மத்தியிலே ஞாபகமூட்டல் தான். யாரும் தெரியாத யாரும் சொல்லாத புதிய செய்திகளெல்லாம் என்ன செய்ய முடியாது ரமதான் விஷயத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. அதனால் எங்களுக்கு மனதை தயார்படுத்திக் கொள்கின்ற அமைப்பிலான சில விஷயங்கள் தான் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதமாக ஷாபான் இருந்தேன்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஷாபான் முழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் இந்த ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் அப்படின்னு வருகிறது. அப்போ ஒரு செய்தியில் நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் என்ற நபித்தோழருக்கு கேட்கிறார்கள், அதாவது ரமலானில் தான் அதை கேட்டிருக்க வேண்டும் அந்த ஹதீஸை பார்த்து அப்படி தான் விளங்குது. அசும்த சரர ஷாபான் ஹாதா, இந்த ஷாபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு வைத்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சரர் என்பது மொழி ரீதியாக ஆரம்பத்தையும் குறிக்கும் நடுப்பகுதியையும் குறிக்கும் கடைசி பகுதியை என்ன செய்யும் குறிக்கும் மொழியில். அதனால் ஏதோ ஷாபானில் ஒரு பகுதியில் நோன்பு வச்சிங்களான்னு ரசூல் அங்கே என்ன செய்கிறாங்க கேட்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர் இல்லை என்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஃப்தர்த்த ஃபசும் யௌமன் ஔ யௌமேன், நீங்கள் வந்து அதை இஃப்தார் செய்து விட்டால் அதாவது ரமலான் முடிஞ்சிட்டா ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ என்ன செய்ய அதுக்கு பதிலாக நோன்பு வையுங்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இப்போ நாங்கள் ஷாபானுடைய ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தான் என்ன செய்யுது ரமலானுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு மாதத்தில் ஒரு நோன்பாவது வச்சு அந்த ஷாபானில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலில் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது வந்திருக்கிறத பார்க்குறோம். காரணம் ஒரு தயார் நிலை பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மன ரீதியான தயார் நிலை மட்டுமல்ல, மன ரீதியாக தயார் நிலை மட்டுமல்ல, உடல் ரீதியாக கூட சிலருக்கு முதல் நாள் நோன்பு பிடிச்சி நோன்பு திறந்த உடனே அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன் தெரியுமா, தலைவலி மாதிரி இருக்குது, தலை சுத்திர மாதிரி இருக்குது,
அதில் வந்தது வயிற்றால் போகிறது மாதிரி இருக்குது, வயிற்றோட்டம் மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னா அந்த ஒரு முதலாம் நாள் என்ன செஞ்சுருவாங்க, இன்றைக்கு தராவி நம்மளுக்கு சரி வராது, இரவு தொழுகை என்னது, என்ன உடம்பே ஒரு வித்தியாசம் மாதிரி. காரணம் சவுபானில் ஒரு நோம்பு பிடிக்கல, சவுபானில் ஒரு இரண்டோ ஒரு மூன்றோ நான்கு நோம்பு பிடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, அந்த மனநிலை என்ன செஞ்சிடும், மாறிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில ஹதீஸில் பார்க்குற நேரத்தில் நீங்கள் வந்து ஷவ்பானை தொடர்ந்து ரமலானில் நோம்பு பிடி, ஷவ்பானை ரமலானோடு ஜாயின் பண்ண வேண்டாம்னு ரசூலுல்லா சொன்ன செய்திகளை பார்க்குறோம். அப்படின்னா நபித்தோழர்கள் ரசூலுல்லாங்க கட்டு போட்டு நிறுத்திக்கிறாங்க, தொடர்ந்து இங்கே 30 அங்கே 30 60 என்ன செஞ்சிட வேணாம், பிடிச்சிட வேண்டாம், இடையில கொஞ்சம் என்னது விடுங்க, ஒரு ரெண்டு மூணு நோம்பு என்ன செய்ய விடுங்க என்று சொல்கிற அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம ஒரு தயார்படுத்தல் எங்கிடத்தில் இருக்கணும், இரண்டு வகையில் இருக்கணும். ஒன்று மன ரீதியாக தயார்படுத்தல், மன ரீதியாக தயார்படுத்தல் என்று சொல்கிறது எங்களது வணக்க முறைமை, நான் கொஞ்சம் அதுக்கான அந்த நேரத்தோடையே இந்த மாதிரி ரமலானாடு உரைகள் இது போன்றவைகளை கேட்டு நம்ம தயாராகி கொள்வது. இரண்டாவது வந்து உடல் ரீதியாக தயார்படுத்தல் அப்படி என்று சொன்னால், நோன்பே 11 மாதம் பசியில் இருக்காமல் இருந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் நாள் பசியில் இருந்தால் எப்படி இருக்கீங்க, அப்படி சுண்ணத்து நோம்பே ஒரு ஆள் பிடிக்கலன்னு வைங்க, சுண்ணத்து நோம்பே நோட்கவில்லை என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அது ஆபத்தாக தான் என்ன ஆபத்தான ஒரு அவருக்கு ஒரு வித்தியாசமாக தான் என்ன செய்யும் அது அமையும். எனவே ஒரு நோம்பு இரண்டு நோம்பு நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அது என்ன செய்யும், எங்களை ஒரு உற்சாகப்படுத்துகின்ற அமைப்பில் இருக்கும் என்பதனால் தான் ரசூலுல்லாஹ் அந்த அம்ரண்ட நபித்தோழர்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இப்படி சொன்னார்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். பண்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த ஒரு கால பகுதியில் இந்த மாதிரியான உரைகள் மூலம் ரமலானுக்கான ஒரு தயார் நிலை ஏற்படுத்துவான் என்னுடைய அடிப்படையான நோக்கம். இன்னொரு வகையில் சொல்ல போனால், இதற்கு இந்த ஆர்வமூட்டல் என்ற பெயரில் மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத சில விஷயங்கள் என்ன செஞ்சிடறாங்க செய்து விடுகிறார்கள். உதாரணமாக நபித்தோழர்கள் எப்படி இருப்பாங்க அப்படி என்று சொன்னால், ஒரு 6 மாதம் இந்த ரமலானில் ஏற்பட்ட அந்த தாக்கத்துக்கு ஏற்ப செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இன்னொரு 6 மாதம் அந்த ரமலானை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இது எந்த விதமான ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு செய்தி, வாழ்க்கையே ரமலானாக நபித்தோழர்கள்ட்ட என்ன செய்யலை இருக்கலை, அந்த மாதிரி எதிர்பார்த்ததாக இந்த செய்தியும் இல்லை. 6 மாதம் ரமலாண்ட தாக்கத்தை அப்படியே செயல்படுத்துகிற அமைப்பிலையும், இன்னொரு 6 மாதம் என்ன அந்த ரமலானை எதிர்பார்த்த அமைப்பிலையும் அது இல்லை. அதுபோல் ஒரு துவா சொல்வார்கள் ரஜப் மாதத்தில் கேட்குற துவாவாக, யாரில் எங்களுக்கு ரமலானை என்ன செய்ய பல்லிகனா ரமலான் சொல்லி ரமலானை எங்களுக்கு சேரவை அப்படி என்று சொல்லி நாங்கள் அடைய செய் அப்படின்னு சொல்லி துவா கேட்டதாக ஒரு செய்தி, இதுவும் ஆதாரபூர்வமற்ற ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. ஒரு ஆள் துவா கேட்கலாம், அல்லாஹும்ம பல்லிகனா ரமலான் துவா கேட்கலாம், சாதாரணமாக பொதுவான துவா, யாரில் எங்களை ரமலானை அடைய செய்யணும் என்ன செய்யலாம் துவா கேட்கலாம். அதுக்காக வேண்டி இப்படி துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றோ அப்படி அந்த செய்தியை சொன்னவருக்கு இவ்வளோ நன்மை என்று சொல்லி எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ரமலானுக்கான ஒரு ஆர்வமூட்டல், ரமலானுக்கான ஒரு உற்சாகப்படுத்தல், ரமலானுக்கான ஒரு தயார்படுத்தல் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம்தான். அதன் மூலம் நம்ம உடல் ரீதியாக தயாராகணும். இப்போ இந்த நேரத்தில் நான் சொல்ல உங்கள்கிட்ட நினைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், குர்ஆன் சம்பந்தமான ஒரு சில குறிப்புகள், ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய சில. காரணம், ரமலானுக்குரிய கண்ணியம் என்பது எதனால் கிடைத்தது? ரமலானுக்குரிய கண்ணியம் நோன்பு பிடிக்கிறதுனால ரமலானுக்குரிய கண்ணியம் கிடைச்சிதா, குர்ஆனால் கிடைச்சிதா? குர்ஆனால் கிடைச்சி, நோன்பால் கிடைக்கல. குர்ஆனுக்குரிய, அதாவது ரமலானுக்குரிய கண்ணியம் என்பது குர்ஆனால் கிடைத்ததா நோன்பால் கிடைத்ததா? பாருங்கள், நான் ரெண்டாவது கேள்வி கேட்டேன், ஒரு கருத்து முரண்பாடு உண்டாயிட்டு இதில். அதாவது குர்ஆனுக்குரிய, அதாவது ரமலானுக்குரிய ஆர்வம், ரமலானுக்குரிய சிறப்பு என்பது குர்ஆனால் தான் கிடச்சிது. ஏன் தெரியுமா? அதாவது நோன்பால் கிடைக்கலன்னு கேள்விப்பில. காரணம், கண்ணியமே நோன்பு தான். கண்ணியமே என்ன, அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பது தான் கண்ணியம் என்ற பகுதியை, அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பது தான் கண்ணியமே. எனவே அதில் வந்து என்னது நோன்பால் கண்ணியம் என்ற ஒரு கேள்வி இல்லை. அல்லாஹு தஆலா எப்படி சொல், ரமலான் என்றது மக்காலிருந்தே அரபுடைய பழைய காலத்துலேருந்து என்ன செய்து ரமலான் என்பது இருந்து கண்டு தான் இருக்குது. அன்னும் சொல்ல போனால், கண்ணியப்படுத்திய மாதத்தில், அரபுகள் கண்ணியப்படுத்திய மாதத்தில் ரமலான் இல்லை, அரபுகள் கண்ணியப்படுத்திய மாதத்தில் ரமலான் இல்லை. இப்போ அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைக்கிறான். ரமலான் மாதத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். அது வரைக்கும் அந்த ரமலானுக்கு எந்த சிறப்பும் இல்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் குர்ஆனில், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று சொல்லி அந்த தொடரில் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு. எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், நோன்பு வைக்கட்டும் அப்படி என்று சொல்லி ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் இறங்கியதன் காரணமாக நீங்கள் என்ன செய்ய, நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ரமலானுக்குரிய சிறப்பு நோன்பால் அல்ல, குர்ஆனால் தான் ரமலானுக்குரிய சிறப்பே வருது. அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான்
என்ன சொல்லப்படுது? நோன்பு வைங்க அப்படின்னு என்ன செய்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே நம்ம முதலாவது மனதில் உண்டாக்கி கொள்ள வேண்டிய விஷயம், நோன்பு எங்களை மனதில் ரமதானில் எவ்வளோ முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த நோன்புக்கான காரணியே இது குர்ஆன். அந்த நோன்புக்கான காரணமே குர்ஆன் என்பதுதான். அதனால தான் பல அறிஞர்கள் ஷஹருல் குர்ஆன் சொல்லுவாங்க. இது ஷஹருல் குர்ஆன் சொன்னால் குர்ஆன் ஓதும் மாதம். ஆனால் அதை கூட பலர் தவறாக செயல்படுத்துகிறாங்க. 11 மாதத்தில் குர்ஆன் ஓதாமல் இந்த மாதத்தில் மட்டும் குர்ஆன் ஓதுறவங்க இருக்கிறாங்க. இது ஷஹருல் குர்ஆன் அர்த்தம் இல்லை, விளங்கிட்டா? அவருடைய மாதம் இது. குர்ஆன் ஓதத்துக்கு அவருக்கு குர்ஆன் ஓதுற மாதம்னு அர்த்தம். ஷஹருல் குர்ஆன் குர்ஆனுடைய மாதம்னா ஏற்கனவே நிறைய ஒரு குர்ஆன் ஓதுறவராக இருக்கணும், ரமலானில் என்ன செய்யணும், கூடுதலாக கவனம் எடுத்து ஓத வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எனவே ஷஹருல் குர்ஆன் சொன்னதுக்கான காரணம் அல்லாஹுத்தால் அப்படி தான் சொல்கிறார், ஷஹருல் ரமலான் அல்லது ஒரு சில ஃபெயில் குர்ஆன்னு சொல்லி. அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹுத்தாலா இதை குர்ஆனோட சம்மந்தப்படுத்தி இன்னொரு வசனம் சொல்கிறான். எது எங்களுக்கு மிகவும் பாடமான ரெண்டு விஷயங்கள் அதுதான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் லைலத்துல் கத்ரிலே இதனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறார். கத்ருடைய கண்ணியமிக்க இரவிலே நாம் இதனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் இறங்கப்பட்டதுனால அந்த இரவு என்ன செய்திப்ப முழு மாதத்திலேயும் இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்டதுனால கண்ணியம் கிடைக்குது. ஒரு நாளில் இறக்கப்பட்டது இருக்குது, ஒரு நேரத்தில் இறக்கப்பட்டிருக்குது. நபி அவர்களுக்கு குர்ஆன் இரவில் இறங்கிச்சா பகலில் இறங்கிச்சா? இரவில் இறங்கிச்சு. அப்படித்தானே? என்ன ஆதாரம்? இந்த வசனம் தான். ஏன்னா அல்லாஹுத்தா லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்றதே அந்த லைலத்தில் தான் குர்ஆன் இறங்கிச்சு. அந்த இரவில் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் எதில் இறக்கணும், பகலில் இறக்கல, இரவில் இறக்கணும். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இரவில் இறக்கணும். அதாவது குர்ஆன் ஓத ஓத விளக்கம் அதிகரிக்கும் என்று சொல்றாங்க தானே. இப்போ இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் எத்தனை முறை ஓதிப்போம்? பகலில் இறங்கல, இரவில் தான் இறங்கிச்சுன்றதை கொஞ்சம் இன்னும் ஊண்டி ஓதக்களை என்ன செய்யும், எங்களுக்கு விளங்கும். இப்போ அல்லாஹு தாலா இரவில் தான் நம்ம இறக்கணும், பகலில் என்ன செய்யலை. எனக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன ஜம்மில் ஊனி போர்த்துங்கள் என்று ஓடி வந்ததெல்லாம் இப்போ இரவில் தான், இரவில் தான் என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்கன்னு அர்த்தம். எனவே இரண்டாவது செய்தி, குர்ஆன் இறக்கப்பட்டதுனால அந்த இரவுக்கு என்ன செஞ்சிருது, ஒரு பெரிய ஒரு கண்ணியம் கிடச்சிருது. அந்த கண்ணியமிக்க இரவு லேசாக எல்லாரும் அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கடைசி பத்தில் தான் அது இருக்குது. எந்த நாளில் என்ன செய்யலை சொல்லப்படாத நம்ம பார்க்குறோம். கடைசி பத்தில் தான் அந்த இப்போ நாங்கள் லைலத்தில் கதிரை தேடுகிறோம் என்று சொல்கிறோமே, லைலத்தில் கதிரை தேடுறா எதனால் தேடுறோம்? குர்ஆனால். குர்ஆனால் தான் அந்த லைலத்தில் கதிர் கண்ணியமிக்கிறவாக அது மாறுது. அந்த நாளை என்ன செய்கிறோம், அதனால தான் தேடுகிறோம். எதனால் தேடுகிறோம்? குர்ஆனால் என்ன செய்கிறோம், தேடுறோம். அப்போ இரண்டாவது அம்சம், நோன்பு என்றது எங்கள் மனதில் எவ்வளவுக்கு பதியுதோ அந்தளவுக்கு இந்த மாதத்தை குர்ஆன் எல்லாருக்கும் நோன்பு ஃபஸ்ட்டாக குர்ஆன் செகண்டாக விளங்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் குர்ஆன் தான் அந்த இடத்துல என்னது முதன்மையானது. ஏனென்றால் ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் நோன்பு பிடிக்க கிடைக்கல, நோயாளியாக இருக்கிறார், அல்லது என்ன பிரயாணத்தில் இருக்கிறார், அல்லது கர்ப்பிணி தாயாக இருக்கிறாங்க, அல்லது நோன்பு பிடிக்கக்கூடிய ஏஜ் இல்லை, அந்தளவுக்கு நோய். இவர்கள் எல்லோருக்கும் கூட ரமலானுடைய சிறப்பு என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இந்த குர்ஆனின் மூலம். இந்த குர்ஆனின் மூலம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். காரணம், ரமலான் குர்ஆன் இறங்கியதற்காக கண்ணியப்படுத்தப்படுகிறது. எனவே அது நோன்பு வைக்கணும். யாரால் நோன்பு வைக்க முடியாதோ அவர்களுக்கு வேறு வகையில் என்ன செய்யலாம், இந்த ரமலானை அடைந்து கொள்வது. நோன்பு பிடித்தவருக்குத்தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு எங்கேயா குர்ஆன் சொல்லிச்சா? இல்லை. ஒருவர் பகலில் வந்து நோன்பு வைக்கலை, ஏதோ காரணமாக, அதாவது மார்க்கம் அனுமதித்த ஒரு காரணமாக அவர் நோன்பு வைக்க முடியவில்லை, வைக்கவில்லை. இவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ எதனால் சிறப்பு? குர்ஆனால் தான் என்ன செய்து அந்த இடத்துல சிறப்பு. இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், நல்ல முறையில் நோன்பு வைத்து விட்டு குர்ஆனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்தால் இந்த ரமலான் மாதத்திலே ஒரு சிறப்பே இல்லை. மூன்றாவது, ரமலானுக்கும் இப்போ நீங்கள் என்ன, இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தல நினைக்கிறேன்னா, ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு அதை புரிஞ்சுக்கலாம் என்பதற்காக. மூன்றாவது என்ன செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் மனனம் எப்போ மீட்டப்பட்டது? இந்த ரமலான் மாதத்தில் தான். குர்ஆன் மனனம் எப்போ இருந்து மீட்டப்படுகிறது? குர்ஆன் மனனம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வருடமாக மீட்டப்பட்டது? நோன்பு எப்போ கடமையாகிச்சு? ஹிஜ்ரி 2 என்ன செஞ்சது? பாரக்கல்லாஹு ஃபீக். ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாகியது. இப்போ ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாகுது என்று சொன்னால், குர்ஆன் மீட்டப்பட்டது எப்போ இருந்து? ஹிஜ்ரி, அதாவது குர்ஆன் இறக்கப்பட்ட நாளிலிருந்தே ரமலான்ல மீட்டப்படுது. குர்ஆன் எப்போ இறக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 40 வயசுல நபித்துவம் என்ன செய்து கிடைக்குது. அண்டையிலிருந்தே ரமலான் என்ன ஃபீ குள்ளி
ரமலான் ஒவ்வொரு ரமலானிலும் என்ன செய்யும் ஜிப்ரீல் மீட்டினாங்கன்னு சொன்னால் குர்ஆன் இறக்கப்பட்ட உடனேயே ரமலானுக்கு கண்ணியம் கிடைச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க தெரியுமா, 40 மீட்டுறாங்கன்னு சொல்லிடுவீங்க. ரமலானால் தான் கண்ணியம் கிடைச்சா தான் என்னது ஹிஜ்ரி 2 என்ன செய்யணும், குர்ஆனை மீட்டிருக்கணும். குர்ஆன் இறங்கியதப்போ ரசூலுல்லாஹிக்கு 23 நபித்துவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா 23 அப்படின்னா முதலாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 40 வயதில் இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ரமலானும் குர்ஆனை மீட்டுவார்கள் என்பது அர்த்தம். எனவே குர்ஆனால் தான் அந்த ரமலானுக்கு என்ன கண்ணியம். அல்லாஹு தஆலா அதுக்கு முன்னால் அந்த நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தாக வச்சுருந்தேன். அந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கிற ஆரம்பத்தில் சுன்னத்தாக இருந்தது. மிகவும் வரலான நோன்பாக எது இருந்தது, ஆசுரா நோன்பு இருந்தது. ஆனால் ரமலானில் ஃபர்லாக்கப்பட்ட உடன் அந்த நோன்பு என்ன செஞ்சுட்டு அதாவது சுன்னத்தின நிலைமைக்கு அடைந்தது நம்ம பார்க்குறோம். எனவே நோன்பால் எல்லாம் ரமலானுக்கு கண்ணியம் என்பதுக்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி. ஒவ்வொரு வருடமும் மீட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடம் என்ன செஞ்சாங்க, 2 என்ன செஞ்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீட்டு. அதுவும் எப்போ மீட்டினாங்க, ஒவ்வொரு மாதத்தை சரி இந்த பையனை சாபான்லையும் ரமலான்லையும் மீட்டிக்கொள்வோம், அல்லது முஹர்ரம் ஒரு புனிதமான மாதம் தானே முஹர்ரத்துலையும் ரமலானில் மீட்டிக்கொள்ளும் அப்படி மீட்டினாங்களா, இல்லை அதே ரமலானில் மர்ரத்தை 2 என்ன செய்தார்கள், குர்ஆனை மீட்டினார்கள் என்பது நம்ம செய்தியை பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால், இந்த அடிப்படையை வைத்துத்தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் நபித்தோழர்கள் இவர்களுடைய வளமையில் ஒன்று வந்தது, இந்த ரமலானில் குர்ஆனை என்ன செய்யணும் முடிக்கணும், முழுமையாக ஓதி என்ன செய்யணும் முடிக்கணும் என்கின்ற அந்த எண்ணம் வந்ததற்கான காரணம் அதுதான். அதை வந்து அது சுன்னத்து முடிக்கிறது மிகவும் சிறந்தது உங்களுக்கு பெரிய நான் அப்படி சொல்கிறது இல்லை, அப்படி சொல்கிறதல்ல. ஆனால் இந்த வளமைக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குதா இல்லையா, இந்த வளமைக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அப்போ அதனால தான் குர்ஆனை முடிக்க வேண்டும் என்பதென ஒரு பெரிய ஆர்வம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது ஏற்பட்டது, அதே போல் இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அதாவது பலர் வந்து ரமலானில் வந்து என்னது மிக அதிகமாக குர்ஆனை முடிப்பதிலேயே கவனம் என்ன செய்தார்கள் செலுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்று வணங்குவதற்கு எப்படி நம்ம தராவிக்கு ஒரு முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ அதைவிட அதிகமாக எதுக்கு கொடுத்தாங்க, குர்ஆனை நிறைய ஓதி முடிக்கணும் என்பதற்காக கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே 3 சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இந்த ரமலானில் என்ன செய்தது மீட்டப்பட்ட விஷயம். 4 ரமலானில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட நின்று வணங்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரமலானிலே ஏனைய காலங்களை விட நின்று வணங்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏனைய காலங்களை விட ரமலானில் நின்று வணங்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான செய்தி என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுதது இதில் இந்த ரமலான் என்ன செய்தார்கள் தொழுதார்கள். மக்களுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சது அதிகமானதுனால அது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அதை தவிர்த்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த எந்த அச்சம் இருந்ததோ அந்த அச்சம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு அந்த அச்சம் இப்பொழுது போய்விட்டது. எனவே அந்த வளமே முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் பின்னால் கடைபிடித்ததை பார்க்குறோம். அதிகமாக நீட்டி தொழுவதாக இருந்தால் அதில் முக்கியமான இடம் கிடைக்கக்கூடிய வணக்கம் எது, குர்ஆன் ஓதல் என்பது தான் என்ன செய்யும் அதில் மிக முக்கியமான இடம் பெறும். அதனால தான் சில செய்திகளில் பார்க்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ராவை ஆரம்பித்தார்கள், மறுபடியும் ஒவ்வொரு சூறாவாக அந்த அதை இன்றையில் தர்த்தி வல்லாத முறையில் அது வரும், நிசா ஆல் இம்ரான் அப்படி ஒவ்வொரு என்ன அதாவது ஒரு பகுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார். ஒரு ரக்காத்திலே ஓத ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், ஒரே குர்ஆன் வசனத்தை வைத்து என்ன செய்தார்கள் பல முறை ஓதினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை வாழ வைக்கும் ஒரு இரவாகத்தான் ரமலானுடைய இரவு என்ன செய்திருக்கிறது இந்த தொழுகைகள் மூலம் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தொழுகைகள் மூலம் இருந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் ரமலானுக்கும் குர்ஆனுக்கு இடையிலான ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அது என்ன தொடர்புனா இந்த ரமலானே அந்த குர்ஆனால் தான் சிறப்பு பெறுகிறது. அதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மீட்டினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இது 2 விஷயமாக நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 3 அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இப்போ இது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஓகே, இதில் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் ஞாபகம் ஊட்டினீங்க அல்ஹம்துலில்லாஹ். ஓத இயலாமைக்கு அதுக்கு என்ன வேலை செய்கிறது, இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ரமலான் என்கின்ற அந்த பகுதி வந்தவுடனே நிறைய நபர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் இந்த குர்ஆனை இப்படி திறந்து வச்சான்னு சொன்னால் ஒரு பக்கம்தான், ஒரு பக்கம் தாண்ட நேரத்தில் முழு சைத்தானும் என்ன செஞ்சிடறான் அந்த இடத்துக்கு ஆஜராகிறான். ஆனால் அவது பில்லாஹி மின ஷைத்தான் சொல்லிட்டு தான் என்ன செய்கிறோம்
நம்ம ஒரு விஷயத்தை அதாவது அவுது பில்லாஹி இஸ்திஆதா செய்து விட்டு ஆரம்பிக்க கூடிய மிக முக்கியமான வணக்கம் இது குர்ஆன் மறக்காம அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்லுவோம் ஆனா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வரி போற நேரத்திலேயே கண் அப்படி என்ன செய்யும் கட்டி நிறைய பேரால அதாவது ஓத முடியாத ஒரு சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ஆகிட்டனா தூக்கம் வரணும்னா என்ன செய்யுங்க ஓதுங்கன்ற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு ஆகி இருப்பதை நம்ம பார்க்கோம் உண்டு இரண்டாவது ஒரு செய்தி என்னன்னா இது ஓதலுக்கு மட்டுமல்ல சிலருக்கு வாசிப்புக்கு என்ன செய்தி இருக்குது வாசிக்கிறதுக்கு வந்து திறந்தா கம்ப்யூட்டர்ல வாசிச்சா இல்ல புக்ல வாசிச்சா புக்ல வாசிக்கிறதுக்கு வந்து திறந்தாலும் என்ன செஞ்சிடும் புக் ஒரு பக்கம் இருக்கும் இவர் ஒரு பக்கம் இருப்பார் உங்களுக்கு தெரியும் தினசரி பத்திரிகைகளை தூக்கி வச்சு போட்டு அதை நாளா பிரிச்சுட்டு தூங்குறவங்கலாம் இருக்கிறாங்க தூக்கத்துல நாளா பிரிஞ்சிடும் இந்த மாதிரி லெவல் எல்லாம் என்னது வாசிப்புக்கு குர்ஆன் ஓதலுக்கு அடைவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பெரும்பாலும் உற்சாகமான நேரத்துல குர்ஆனை திறக்கிறது இல்லை முதல் விஷயம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் குர்ஆன காரணமாக சொல்லலாது முதல் அம்சம் என்ன தெரியுமா சில சில விஷயங்களை அதாவது இந்த குர்ஆன் ஓதல் உள்ள ஒரு சில சில சிக்கல்களை ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது விஷயம் நாங்கள் குர்ஆன் திறக்கின்ற நேரத்தை பெரும்பாலும் பாருங்க நல்ல வேலைப்பழுவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட் கிடைச்சிக்குது அப்படி என்பதற்காக மகரிபுக்கு பின்னால் நம்ம குர்ஆன் என்ன செய்வோம் திறப்போம் காலையிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அப்படி ஆஃப் டைம் மாதிரி ஒன்று கிடைக்கிற டைமில் நீங்கள் குர்ஆன் இல்லை எதை திறந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த இடத்துல தூக்கம் வரும் ஆனால் அதுவும் எங்களோட மனது ஈர்க்காத ஒரு விஷயத்தை திறந்தோம்னு வைங்களேன் வேகமாக என்ன செஞ்சிடும் தூக்கம் வருவதற்கான வாய்ப்புண்டு அது ஒரு காரணம் அடுத்தது சில நேரங்களில் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்போம் சாப்பிட்ட பின்னால் குர்ஆன் என்ன செய்யும் திறப்போம் திறந்தால் என்ன செய்யும் தூக்கம் வரும் அல்லது இரவில் நல்லா தூங்காமல் இருந்துட்டு சுபகுக்கு போகிறவும் டெய்லி குர்ஆன் ஓதணும் இப்போ ரமதான் அது நடக்கும் இரவில் முழுமையாக தூங்கியிருக்க மாட்டோம் தூங்கியிருக்க தொழணும் என்பதற்காக தூங்கியிருக்க மாட்டோம் தொழுது இருக்க மாட்டோம் அதுக்கு பின்னால் சுபகெல்லாம் தொழுதுட்டு நல்லா தூக்கம் முடிச்சிக்கிறோமா சஹர் வேற சாப்பிட்டுப்போம் சுபகுக்கு போகிற குர்ஆன் ஓதணுமா இல்லையா ரமதானா இல்லையா அப்போ குர்ஆனை திறப்போம் என்ன நடக்கும் ரெண்டு பாதிப்பிக்குது ஒன்று இரவில் தூங்கலை ரெண்டாவது சஹர் திண்டிக்கிறோம் அதுக்கு பிறகு குர்ஆனை திறந்தால் என்ன செய்யும் தூக்கம் வரும் அப்போ என்ன சொல்கிறது குர்ஆனை திறந்தாலே தூக்கம் வருதப்பா அப்படி அப்படின்னா உலகத்தில் குர்ஆனை திறக்கிறவெல்லாம் தூக்கிட்டு ஆகிக்கிறாங்க இல்லை பிரச்சனை வந்து நாங்கள் அதை எந்த நேரத்தில் அணுகுகிறோம் என்பது தான் ஆனால் உங்களுக்கே தெரியும் பள்ளியில் அதாவது துஹருக்கோ சுபஹுக்கோ நீங்கள் வந்து அதாவது உதுவு எடுத்துகிட்டு போய் இரண்டரை காசு சுன்னத் தொழுட்டு குர்ஆன் திறந்தவங்க இருப்பாங்க அங்கே நிறைய பேர் தூங்கிக்க மாட்டாங்க அங்கே நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு 90% அங்கே என்ன செய்ய மாட்டாங்க தூங்கி இருக்க மாட்டான் ஏன் தூங்கலாங்க அதே குர்ஆன் தான் அங்கே என்ன செய்வோம் திறந்தோம் அங்கே நம்ம தூங்கலை அங்கே தூங்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா அடுத்தது நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன தொலைப்போகிறோம் தொலைப்போகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை மனதில் இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யல நம்ம தூங்காமல் இருந்து அங்கே போய் தூக்கம் வரதுன்றது குர்ஆனுக்காக வரலை ஆனால் இந்த இடங்களெல்லாம் தூக்கம் வந்து எங்களுக்கு தொழுகையுடைய நேரத்தில் என்ன செய்யலை அந்த சுன்னத் தொழுது பின்னால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் குர்ஆன் ஓதுவார்கள் அந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யாது நிறைய வசனங்கள் நிறைய பேர் அங்கே தான் ஓதியிருப்பாங்க நிறைய வசனங்கள் அங்கே தான் ஓதியிருப்பார்கள் அங்கே தூக்கம் வந்திருக்காது காரணம் பொருத்தமான நேரம் எந்த நேரத்தை திறந்திருக்கிறோம் பொருத்தமான நேரத்தில் என்ன செய்திருக்கிறோம் திறந்திருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம குர்ஆன் ஓதுவதற்கு பொருத்தமான நேரத்தை என்ன செய்கிறோம் நம்ம எடுத்துக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நான் சொன்னது சும்மா சொல்லலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வழிகாட்டல் சொல்கிறான் இரவு தொழுகை யார் இரவு தொழலாம் என்பதற்காக சொல்கிறாங்க முறை அதாவது இது முறையான முறையில் நடந்தோத்தருக்கு தான் இந்த வழிகாட்டல் பொருந்தும் மற்றவங்களுக்கு என்ன செய்யாது பொருந்தாது நீங்கள் வந்து இரவில் தொழ போகிறீங்க தொழுகிற நேரத்தில் தூங்கி தூங்கி தொழுவீங்களா தூங்காமல் தொழுவீங்களான்றத நீங்கள் எங்கே முடிவெடுக்கணும்னு ரசூலா அங்கே ஒரு வழி சொன்னாங்க என்ன வழி அது அப்படின்னு இந்த வழி இது வரைக்கும் தெரியாது ரசூலுல்லாஹி இஸ்லாம் ஒரு வழி சொன்னார்கள் நீங்கள் வந்து அதாவது ஒரு மனிதர் தூங்கி எழும்புறார் இரவு தொழணும் சில குர்ஆன் வசனங்களை ஓதுங்க ஓதினது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா என்ன செய்யுங்க எலும்பி தொழுங்க விளங்கலேண்டா தூங்கிடுங்க நீங்கள் ஓதுறீங்க அதான் சொன்ன இது முறையானவங்களுக்கு தான் பொருந்த முடியும் இல்லாட்டி இப்போ எல்லாரும் தூங்கிடுவாங்க எங்களுக்கு எப்பயுமே என்னது இல்லை விளக்கினது இல்லையாண்டு முறையான நம்ம தர்த்தீபா இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லியிருப்பாங்களே அந்த முறைப்படி உண்டு அந்த முறைப்படி தூங்கி அப்போ நீங்கள் எலும்புறீங்க ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ தொழணும் அப்படி எலும்புறீங்க தொலைவனு கண்ணெல்லாம் கசக்கின பின்னால் குர்ஆனை உற்சாகமாக ஓதுறீங்க ஓதுனீங்கன்னா என்ன செய்யும் உங்களுக்கே புரியும் இது நம்ம என்ன செய்யலாம் ஓதலாம்னு ஆனால் நாங்கள் அப்படி செய்யாத அந்த மாதிரியான நிலை எங்கள்கிட்ட இல்லையா தூங்கிருங்கன்னு அங்கே சொல்லலாம் காரணம் தொழுகையில் என்ன செஞ்சிருவீங்க மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகள் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிவிடலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எலும்புகிற நேரத்தில் ஹதீஸில் வருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க வதப காம இல்லை
வசபேண்டு வருது. காமேண்டா என்ன தெரியுமா? எழுந்தார்கள். எலும்பு எல்லாம் கஷ்டம் எல்லாருக்கும். வசபேண்டா பாய்ந்தார்கள் அர்த்தம். வசபேண்டா என்ன? பாய்ந்தார். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, வல்லாஹி மா காலத் காம, காம என்று சொல்லவில்லை, வசபேண்டு தான் சொன்னார்கள் அப்படின்னு அதை குறிப்பிட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ வார்த்தையை சொல்றாங்க. காம அதாவது வசபேன்னு சொல்லிட்டு ஒருவேளை இவர் கருத்து அடிப்படையில் இதை அறிவிப்பு செஞ்சிருக்கலாமே நினைக்க கூடாது. ஆயிஷா நாங்கள் சொன்ன வார்த்தை அது வசப அப்படின்ற வார்த்தை தான். ஏன் அங்கே இருந்துட்டு யோசிச்சிருந்தோம்னா என்னது தூங்குங்கன்னு தான் என்ன செய்யும் சொல்லும், எலும்பிட்டு தான் என்ன செய்யணும் யோசிக்கணும் என்பதற்காக. அதுக்கு பின்னால் ரெண்டு குர்ஆன் வசனங்களை ஓதி பாருங்க, அப்படி அதுக்கு பின்னால் உங்களுக்கு தூக்கமாக இருந்தால் என்ன செஞ்சிருங்க தூங்கிருங்க என்று சொன்ன செய்தியை பார்க்குறோம். அப்படின்னா என்ன, தூக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு அம்சம். உற்சாகம் என்றது நம்ம எந்த எந்த நேரத்தில் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம் என்றதை பொறுத்து தான் இருக்குது குர்ஆன் ஓதுவதற்கு. ஏன்னா இப்போ பொதுவாக எங்களது மார்க்க கடமைகள் எல்லாம் எதுக்கு நம்ம ஒதுக்கிக்கிறோம்னு சொன்னால், ஃபர்லான தொழுகையை தவிர மற்ற எல்லாமே நல்ல நல்ல ஃப்ரீயாக எப்போ இருப்போமோ, ஓஃபாக எப்போ இருக்கமோ, நல்ல அதாவது சும்மா ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை அந்த நேரத்தில் மட்டும், அந்த நேரத்துல வணங்கணும். இதா ஃபராகத்தை ஃபன்சகு அந்த மாதிரி நேரத்தில் வணங்கணும். அந்த நேரத்தில் மட்டுமா வணங்கணும் என்று கேட்டால் இல்லை, எங்களில் பெருமதியான நேரத்தை குர்ஆனுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும், எங்களில் பெருமதியான நேரமாக இருக்கணும். பெருமதியான நேரத்தை நீங்கள் தூக்கம் வராமல் உங்களுக்கு ஓதணுண்ட ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, நீங்கள் ஏழரைக்கு வேலைக்கு போகணுவீங்க அப்போ ஓதி பாருங்க தூக்கம் வர, உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்போ இருக்கும், என்ன இருக்கும், டைம் ஆகுதுன்ற பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். அப்போ ஓதி பாருங்க தூக்கம் வராது. முக்கியமான ஒரு பிஸியாக இருப்பீங்களா அப்போ குர்ஆன் ஓதுங்க தூக்கம் வராது. அந்த மாதிரி டைமில் நல்லா தூங்கி எலும்பின பின்னால் ஒரு இஷாவுக்கு பின் நல்ல இஷாவுக்கு போட தூங்கி ஒரு மணி எலும்புறீங்க தொழில் தூக்கம் என்ன செய்யாது, அந்த டைமில் குர்ஆன் ஓதக்கூட உங்களுக்கு வராது. ஆனால் உற்சாகமற்ற நேரத்தை செலக்ட் பண்ணிக்கண்டு ஓதினாலே தூக்கம் வருதுன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். முதல் பிரச்சனை, நாங்கள் எந்த நேரத்தை செலக்ட் பண்ணுகிறோம் என்றது மிக முக்கியமாக. பெருமதியான நேரத்தை அதுக்கு என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும். இதில் இம்ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறாங்க, யார் பள்ளிக்கு சென்று ஒரு குர்ஆன் வசனம் ஓதுகிறாரோ, யார் பள்ளிக்கு சென்று ஒரு குர்ஆன் வசனம் ஓதுகிறாரோ அவருடைய கூலி என்ன? எப்படி இல்லை, அதே குர்ஆனை நம்ம எங்கே ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு என்ன பத்து நன்மை. பள்ளிக்கு சென்று யார் குர்ஆனை ஓதுகிறாரோன்னு ஒரு செய்தி வரும், புகாரி முஸ்லீமில் வரும், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. யார் ஒரு வசனம் ஓதுகிறாரோ ஒரு கற்பிணி ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலி அவருக்கு உண்டு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு கற்பிணி ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலியில் என்ன, ரெண்டு ஒட்டகத்தை நம்ம என்ன செய்கிறோம் தர்மம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம், ஒரு இரண்டு அல்லது மூன்று ஒட்டகத்தை தர்மம் செய்கிறோம் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலி உண்டு, பள்ளிக்கு போய் ஒரு குர்ஆன் வசனம் ஓதினான். இப்போ பள்ளிக்கு போய் குர்ஆனத்தை ஓதுறேன் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் கவனம் எடுக்கிறான்னு அர்த்தம், டைம் எடுக்கிறான்னு அர்த்தம், அதுக்கு முயற்சி எடுக்கிறான்னு அர்த்தம். அப்படி போய் உட்கார்ந்து ஓதுறதுக்கண்டே நீங்கள் பள்ளிக்கு போய் குர்ஆன் ஓதுங்க தூக்கம் என்ன செய்யாது வராது. எனவே முதலாவது விஷயம், குர்ஆனுக்கு நாங்கள் பெருமதியான நேரத்தை கொடுக்கிறோமா? அதாவது சில 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 பிரச்சனைகள் எங்களோட அமல்களில் இருக்குது, அவைகளை நம்ம கையாள வேண்டும், அதாவது தீர்வு காண வேண்டியிருக்கு. அதில் ஒன்று இதுதான், நம்ம செலக்ட் பண்ணுற நேரம் எது, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நேரம் எது என்றதான் முதல் பிரச்சனை. இரண்டாவது அம்சம், அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய வாக்கு, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை கண்டு நிச்சயமாக நாம் கொடுத்தோமோ மரியாதை கொடுக்காது விட்டாலும் அதுக்கென சில சிறப்பியல்புகள் இருந்தே ஆகும், சந்தேகம் இல்லை, அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. காரணம் யாருடைய வார்த்தை இது, அல்லாஹு தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், இறைவனுடைய வார்த்தை, இறை கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள். அப்போ நம்ம விரும்பியே இருந்தாலும் அதுக்கென ஒரு தாக்கம், அதுக்கென ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது, சிறப்பியல்பு இருக்குது. அந்த சிறப்பியல்புகளை நீங்கள் அதுக்கே உரிய அந்த கௌரவத்தை கொடுத்தா தான் குர்ஆன் வந்து சேரும். உதாரணமாக உலகத்தில் நம்ம ஒரு பிரசிடெண்ட்டை சந்திக்க போ, ஜனாதிபதியை சந்திக்க போகிறோம்னா அவருக்கென சில இயல்புகள் இருக்கும், அந்த இயல்புகளை எல்லாம் களைஞ்ச பின்னால் தான் உடனே நான் சந்திப்பேன் நம்ம சொன்னோம்னா சந்திக்கலாமா, சந்திக்க மாட்டோம். யார் களைய வேண்டியிருக்கும், நாங்கள் எங்களில் உள்ள அந்த விஷயங்களை சரி ஓகே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சால்தான் அங்கே என்ன செய்யலாம் போகலாம், அப்படியா இல்லையா? சரி, இதுதான் குர்ஆனுக்குள்ள விஷயம். அதனால தான் சலஃபுகள் அதாவது மார்க்க கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்றுபட்டு சொன்ன மாதிரியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இசை எவன்ட உள்ளத்தில் இருக்குதோ அவனோட உள்ளத்தில் குர்ஆன் போய் சேராது, இசை எவரது உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் போய் குர்ஆன் சேரவே சேராது. குர்ஆனுடைய இயல்பு இது, சும்மா சிறப்புக்கு சொன்னதல்ல, குர்ஆனுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னதல்ல, இது குர்ஆனுடைய இயல்பு. அதை நீங்கள் இன்னும் யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னால், ஒருத்தர் வந்து இசை கேட்டுட்டீங்களான்னு வைங்களே, ஒரு பாட்டு கேட்டுட்டீங்களா மியூசிக்கோட, உடனே நிறுத்திட்டு குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் உங்களுக்கு கசக்கும், குர்ஆன் என்ன செய்யும் கசக்கும். இதுக்கான போய் டெஸ்ட் பண்ணிடாம உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா?
ஒரு பாடல் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்து உடனே நிறுத்தி விட்டு குர்ஆனை எடுத்து ஓதினா என்ன செய்யும்? குர்ஆன் அந்த இடத்துல இன்பமாக என்ன செய்யாது? வந்து சேராது. இது இசையுள்ள பாடல்களுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுக்கு ஈக்குவலாக நீங்க இன்னொன்று கொண்டு வந்து வச்சாலும் சரி, இசை இல்லாத பாடல்கள் இருக்குது. பல கவிஞர்களுடைய இஸ்லாமிய பாடல்கள் அப்படி என்று சொல்லி இசை இல்லாத பாடல்கள் இருக்குது, அது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் குர்ஆனை கொண்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் என்ன செய்ய உள்ளத்துக்குள்ளே போகாது. உதாரணமாக நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு பாட்டும் கேட்பீங்க, அஞ்சு சூரத்தும் ஓதுவீங்கன்னு வைங்க, ஒரு நாள் என்ன செய்யாது? அது உள்ளத்துக்குள்ளே போய் நிற்காது. உங்களிடத்தில் நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒன்றாக, ஈர்க்கக்கூடிய ஒன்றாக, பெருமதி மிக்க ஒன்றாக குர்ஆனை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? உங்களில் தாக்கம் செலுத்தும். குர்ஆன் அதாவது நபர்களை தேடி தாக்கம் செலுத்தும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தாக்கம் செலுத்தாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆனை கொண்டு சிலருக்கு நான் வழிகாட்டுவேன், இந்த குர்ஆனை கொண்டு சிலரை வழி தவறச் செய்வேன். வசனங்கள் எல்லாம் ஒன்று தான், வார்த்தைகள் ஒன்று தான், ஆழம் ஒன்று தான். ஆனால் ஒரு குரூப் என்ன செஞ்சிருக்கும், அதில் நேர் வழி பெறும், இன்னொரு குரூப் வழி தவறிடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? குர்ஆன் வந்து எல்லாருக்கும் ஒரே தாக்கத்தை என்ன செய்யாது, கொடுக்காது. ஒரு நாளும் குர்ஆனுடைய வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒரே ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு தார தாக்கத்தை எல்லாருக்கும் கொடுக்காது. சஹாபாக்களுக்கு கொடுத்த தாக்கத்தை எங்களுக்கு தராது. ஒரு காஃபிருக்கு குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் எங்களுக்கு ஏற்படாது, எதுவுமே இல்லாத. குர்ஆனை புறக்கணித்து இருக்கக்கூடிய ஒரு காஃபிர் துறக்கிற நேரத்தில் அவனுக்கு நிச்சயமாக என்ன செய்யும், பெரிய ஒரு தாக்கம் இந்த குர்ஆன் என்ன செய்யும், ஏற்படுத்தும், அவன் அணுகிற முறையை வச்சு. அதே நேரம் நம்ம ஈமானோடு இருக்கிறோம், தீனோடு இருக்கிறோம், நம்ம இசை கேட்பதனால குர்ஆன் என்ன செய்யாது, எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம் இது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை. எனவே இரண்டாவது அம்சம், எங்களை உள்ளங்களில் இசைக்கு இடம் இருக்கக்கூடாது. இசைக்கான அந்த எல்லா விதமான வாசல்களையும் மூடிடும், அது எதுவாக இருந்தாலும் சரி இசை உள்ளத்தில் போய் இருக்கக்கூடிய. இப்போ உதாரணமாக ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இப்போ இசையை ஹலால் என்று சொல்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க, இப்படி இசையை ஹலால் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பார்வையில் இந்த மார்க்க தீர்ப்பு தலைகளாக போயிருமே, என்ன அங்கே தானே ஹலால், அப்போ எப்படி குர்ஆன் சேராதென்றாகிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர்களாக இருந்தாலும் கூட இதில் என்னது, இதில் அவர்கள் உடன்பட்ட கருத்தில் தான் இருக்கிறாங்க. இதில் குர்ஆனுக்கு ஈக்குவலண்ட்டாக கூட உள்ளத்தில் நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒன்றாக வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இசை இருக்கக்கூடாது, பாடல்கள் இருக்கக்கூடாது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நீங்கள் ரசித்து கேட்கக்கூடிய ஒன்றாக முதன்மையாக எதிரிக்கணும் அல் குர்ஆன் இருக்கணும். இரண்டாவது அம்சம். அப்போ இரண்டாவது இசை அல்லது இசையற்ற பாடல்கள், அது மூன்றாக வச்சுக்கோங்க. ஒன்று இசை பாடல்கள் அல்லது இசையற்ற ரசிக்கத்தக்க உள்ள கவிதைகள் பாடல்கள் இவைகளை. இதனால தான் ரசூல்லாங்களை விட்டு அல்லாஹு தஆலா ஒன்றை தூரமாக்கினான், அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தூரமாக்கினான். என்னது? கவிதை. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, அவருக்கு கவிதை நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் கிடையாது. அது அவருக்கு தேவையும் கிடையாது, நல்லா தூரமாக்கினான். கவிதை ஹராமா இல்லை? கவிதை இஸ்லாம் அனுமதித்த ஒரு கலைகளில் ஒன்று. ஆனால் ரசூல்லாங்களுக்கு சொல்கிற நேரத்தில் அல்லாத பூர்ணமாக சொல்லலை. பூர்ணமான என்ன, இவருக்குரிய ஸ்பெஷல், அது இவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆளை நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு கவிதை எழுத தெரியும், உரை நடை தெரியும், பேச்சு தெரியும், பாட்டு தெரியும், எல்லாம் தெரியும். அது மாதிரி தான் ரசூல்லாங்களுக்கு சொல்லியிருக்கணும், இவருக்கு அரபு தெரியும், அதே போல் அரபில் கவிதை தெரியும், அரபில் குர்ஆன் தெரியும். அப்படி அது ரசூல்லாங்களுக்கு சிறப்பாக அல்லாஹ் சொல்லாமல் எப்படி சொல்கிறான், வமா அல்லம்னா ஹுஷ்யா, அவனுக்கு கவிதைனா படித்து கொடுக்கவும் இல்லை, வமா எம்பகையிலாகும், அது அவருக்கு தேவையும் இல்லை, அது அவருக்கு தகுதியானதும் அல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ எனவே நம்ம அந்த ரசிக்கக்கூடிய ஒன்றாக முதல் அம்சமாக குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று நீங்கள் தேர்வு செய்கின்ற நேரம், இரண்டாவது இசை, மூன்றாவது நீங்கள் முதல் தானத்தில் முதல் அடிஸ்தானத்தில் வச்சு கேட்க விரும்பக்கூடிய ஒன்றாக எதிரிக்கணும் குர்ஆன் இருக்கணும், அது இருக்கான்னு பாருங்கள். 90% மனசு சொல்லணும் அப்படி தான் நான் வச்சுக்கிறேன் வந்து வாயளவில் வச்சிருப்போம், ப்ராக்டிக்கலாக அதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சிலர் இந்த குரல் ராகம் தேடி போகிறத குர்ஆனுக்கு ரசனையை நினச்சிட்டிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு இப்போ ஒரு 30 காரிகட்டத்தை கொடுக்குறாங்க, 30 பேர் ஓதுறது, சிலருக்கு 30 திருப்தி வருதில்லை, வேறு யாக்கள்கிட்ட இல்லையான்னு கேட்குறாங்க, வேறு ஓதினவங்க இல்லையான்னு கிராத்து கேட்குறாங்க. அது அதை விடுங்க, மிசாரி வானா, அவர் வானா, அவர் வானா, இவர் வானா, சுதேஷ் வானா, சுரை வானா, மகாமிஸ் வானா, இப்படி போயிட்டு 30 வேறு புதிய காரிகள் யாராவது இல்லையானு கேட்குறேன். இப்போ என்ன, இவங்கெல்லாம் குர்ஆன் ஓதினாங்களா, வேறு எதாவது ஓதினாங்களா? குர்ஆனை தான் ஓதினாங்க. ஆனால் போதின அப்படியே என்ன ரசிக்கிற தன்மை, இது எதை ரசிக்கிறோம், குர்ஆனை ரசிக்கிறோமா? இல்லை, குரல் ரசனை வந்திருக்குதானே, அது ஒரு அளவில் நிற்கணும், அதுக்குன்னு சில எல்லைகள் இருக்குது. ரசூல் சல்லாஹ் குர்ஆன் அதாவது சொன்னாங்க, மல்லம் யத்தகன்னபில் குர்ஆனி ஃபலைசமின்னா, யார் குர்ஆனை ராகமாக ஓதவில்லையோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்லன்னு ரசூல் சொன்னாங்க. கேட்குறவருக்கு ரசிக்கிற மாதிரி குர்ஆன் என்ன செய்யணும், ஓதணும். ஓடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்பது ஒரு சுன்னாதான். ஆனால் அதற்காக வேண்டி அதில் அளவு கடந்து என்ன செய்யக்கூடாது,
நம்ம போகக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஒரு செய்தியில, யார் குர்ஆன் ஹப்தன் தரியன், இறக்கப்பட்ட அந்த டேஸ்டோடு நீங்க யார் உங்களை குர்ஆன் ஓத விரும்புறீங்களோ அவர் ஃபல் யக்ரா அலா கிராஅதி இப்னு உம்மி, அதாவது அப்து, அதாவது அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிராத் மாதிரி என்ன செய்யுங்க, ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மசூத் கிராத் மாதிரி ஓதினா உங்களுக்கு அப்படி இறக்கப்பட்ட அந்த ஃப்ரெஷ் இது அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் சொல்லாங்க. ரசிக்கணும் உண்மை, ஆனால் எதில் எங்கள் கூடுதலான ஈடுபாடு போகக்கூடாது, இதுலேயே போகக்கூடாது. அது ஒரு அளவோட என்ன செய்யணும், நிறுத்தி விட வேண்டும். அதை வெறுத்தாங்க சில பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனான் அந்த குர்ஆன் வசனம் இறங்கினோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஜியை செஞ்சாங்க. அதை தர்ஜி என்று சொல்றது அந்த ஒரு தொண்டைக்குழியால் ஓதுற அந்த அழகான ராகமாக ஓதுறது. அப்போ அதை வந்து சொல்லி காட்டக்கூடிய நபித்தோழர் சொல்கிறாரு, நானும் ரசூல்லாங்க செஞ்ச மாதிரி இப்போ ஓதி காட்டுவேன், இங்கே எல்லாரும் மக்கள் கூடிடுவாங்கன்றதுக்காக தான் நான் என்ன செய்யலை, ஓதலேண்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, குரலை காட்டி மக்களை இருக்கிறது வந்து லட்சியமாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஓதி ஈர்த்து ஒருத்தர் வாருது வேறு, இப்போ ஓதினா தான் இங்கே எல்லாரும் இழுக்கலாம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதொரு அம்சமாக மாற்றக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், ரசிக்கக்கூடிய மிக ரசிக்கக்கூடிய ஒன்றாக குர்ஆன் இருக்க வேண்டும். அந்த ரசனை எங்களுக்கு எல்லாவற்றையும் விட குர்ஆன் முதலாவதாக மாற வேண்டும். அப்படி இருக்குதான்னு பாருங்கள். நாங்கள் இந்த அதாவது பாடல்களை ரசிக்கிற அளவுக்கு, இசையை ரசிக்கிற அளவுக்கு, அதன் நெதுகை மோனைகளை ரசிக்கின்ற அளவுக்கு, அந்த பாடல்களை ரசிக்கின்ற அளவுக்கு குர்ஆனுடைய ரசனை எங்களிடத்திலே இருக்கிறதா, சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள். ஐந்தாவது அம்சம் சகோதரர்களே, இந்த ரசனையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் சொல்கிறேன், குர்ஆனுடைய கருத்தை எல்லா கருத்துக்களை விட நம்ம ரசிக்கணும். ரசிக்கணும்னு சொல்கிறேன், நான் இந்த இடத்துல வந்து அனுபவிக்கணும், குர்ஆனுடைய கருத்தை எல்லா கருத்துக்களை விட நம்ம அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன, எங்களுக்கு இந்த தத்துவம் சொன்னால் நம்ம அனுபவிக்கிற மாதிரி குர்ஆன் அனுபவிக்கிறோம் இல்லை, தத்துவம் சொன்னால் அனுபவிக்கிறேன்னா என்ன, உதாரணமாக ஒரு ஆள் ஏதாவது ஒரு வசனத்தில் சொல்லிட்டாருவீங்களே, வாழ்க்கை ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லிட்டா அது நம்ம அதை ஒரு அடைமொழியாக வச்சுக்கண்டு, அதை ஒரு என்னது பெரிய ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கண்டு, அதான் ஒரு யாரோ சொன்னது, யாரோ சொன்னதில் எங்களுக்கு உள்ள அந்த ஆர்வம் குர்ஆன் வசனத்தில் என்னது இல்லை, யாரா தத்துவம் சொன்னால் அதில் உள்ள ஆர்வம், தத்துவமாக பேசுகிற நேரத்தில் உள்ள ஆர்வம் எங்களுக்கு குர்ஆனில் வருது. ஒருத்தர் பயான் பண்ணுறாரு, இப்போ நான் உங்களுக்கு மார்க்க உரையை நிகழ்த்துறேன், அல்லாஹு தஆலா ரமலானை பற்றி என்ன சொல்கிறான், குர்ஆன் வசனம் குர்ஆன் வசனம் குர்ஆன் வசனம் மொழிபெயர்ப்பு, ஒரு சின்ன விளக்க மொழிபெயர்ப்புன்னா இந்த வாரம் இருப்பீங்க நீங்கள், அடுத்த வாரம் இருக்க மாட்டீங்க. அது ஏன் இருக்கிறீங்கன்னா விளக்கம் போதான்றோம். நம்ம என்ன பழகிக்கிறோம் தெரியுமா, கருத்துக்களை உள்வாங்கி ரசிக்க பழகிக்கிறோம், கருத்துக்களை உள்வாங்கி ரசிக்க பழகிக்கிறோம். அந்த கருத்தை சொல்கிற மெத்தடு, அந்த கருத்தை உள்வாங்கிற அது நல்ல விஷயம், நல்ல கூடாத ஒரு விஷயம் இல்லை, அதுக்கும் பழகணும். ஆனால் சொல்கிறது எது அப்படின்னு கேட்டு பழகணும். என்ன இது கேட்க வேண்டிய வசனம், உள்ளம் ரசித்தா மட்டும்தான் ரசிக்கிறேன் ஸ்டைலில் தான் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், மார்க்கம் படிக்கிறோம். நல்ல முறையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி உள்ளம் ரசித்தால் மட்டும்தான் ரசிப்போம் என்ற அடிப்படையில் தான் நிறைய பேர் மார்க்க உரைகளை கேட்கிறோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறமே அப்படி நிறைய பேர் மார்க்கு கேட்கறது இல்லை, பிள்ளைகளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நீ உனக்கு எதெல்லாம் விருப்பமா ஸ்கூலில் அதை மட்டும் படிச்சுட்டு வா, உன மனசு விரும்பாததெல்லாம் விட்டுருன்னு, எவனா எந்த தந்தையாவது எந்த தாயாவது அட்வைஸ் பண்ணி அனுப்புறமா, நீ விரும்பியோ விரும்பாட்டியோ எல்லாம் படிச்சாகணும், அப்படி தானே சொல்கிறோம். அப்போ அர்த்தம் என்ன, எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்காது, உள்ளம் என்ன செய்யும், சில விஷயங்களை விட்டுரும், உள்ளம் வந்து இது நம்மளுக்கு கேட்டுட்டீங்களான்னு விட்டுவிடும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இது கேட்க வேண்டிய விஷயம்தானா, கேட்டணும், காதை கொண்டு போய் அங்கே என்ன செய்யணும் வைக்கணும், புறக்கணிச்சு போகக்கூடாது. அப்படி குர்ஆனை நம்ம கேட்குறோமா, குர்ஆன் யூசுப் அலி இஸ்லாத்துடைய சூரா போகிற நேரத்தில் கேட்குற மாதிரி சூரத்தில் பக்ரா கேட்குற மாதிரி கேட்டால் இல்லை, காரணம் அது உள்ளம் ரசிக்குதுதே, யூசுப்புடைய கருத்துக்களை உள்ளம் ரசிக்குது, உள்ளம் ஏற்குது சம்பவம். ஆனால் பக்ராவுடைய பொறுத்த வரைக்கும் சட்டங்களாக போகுதா, அதனால் என்ன செய்வதில்லை, நம்ம அது கேட்க வேண்டியதா இல்லையான்னு பார்க்குறோம், இல்லை உள்ளம் கேட்குதா இல்லையான்னு மட்டும் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த முறையை மாற்றுங்க. எங்களுக்கு மிகவும் அர்த்தபூர்வமான ஒரு கருத்து கொண்டதாக முதலாவது எதிர்க்கணும் அல் குர்ஆன் இருக்கணும். தத்துவமாக சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறோம், தத்துவமாக ஃபல்சஃபாவாக சொன்னால் மட்டும்தான், ஒரு ஃபிலோசிபிக்கல் லொஜிக்கலி ஏதாவது சொன்னால் மட்டும்தான் அதை என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோமே தவிர, குர்ஆனுடைய விஷயங்கள் அப்படியே உள்வாங்குற அமைப்பில் நம்ம என்னது இல்லை, இதுவும் குர்ஆன் எங்கள்கிட்ட ஈடுபாடு செலுத்தாதமைக்கான ஒரு காரணம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய வாசலில் நீங்கள் கொஞ்சம் காத்து கிடக்காது விட்டால் குர்ஆனின் எந்த கருத்தும் கூட காதுக்கு வந்து என்ன செய்யாது சேராது. கொஞ்சம் அதில் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் அதில் போராடுங்க, போராட போராட குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறக்கும்,
குர்ஆன் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக கதவு திறக்கும். அதுக்கு பின்னால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், தத்துவம் பெருசா குர்ஆன் பெருசான்னு புரிஞ்சு கொள்வீங்க. தத்துவம் பெரிதா குர்ஆன் பெரிதான்னு புரிந்து கொள்வீங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சின்ன ஒரு உதாரணம். தத்துவம் என்பது இருக்குது, கேட்க அழகாக இருக்கும், ஆனால் நிறைய சாத்தியமாக இருக்காது, நிறைய சாத்தியமாக இருக்காது. அதனால்தான் இந்த உளவியல் என்று பேசப்படுற ஸ்பீச்செல்லாம் அவசரமாக கவர்றது ஏன் சொல்லுங்கள்? சாத்தியம் இல்லாததுனால. எதனால் கவருது? சாத்தியம் இல்லாததுனால. நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. சினிமா ஏன் கவருது? சாத்தியம் இல்லை, அதனால் கவருது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிடுறீங்க. தத்துவத்துக்கும் குர்ஆனுக்கும் இடையில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட். இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அடுத்த இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. ஒரு தொழிலுக்கு அஞ்சாறு இன்டர்வியூக்கு போனால் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு என்ன சொல்லும்? இந்த இன்டர்வியூ எடுத்தவனெல்லாம் குத்த தான் சொல்லும். கொடுத்து கொண்டு போட்டுட்டு நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கும் மனசு. செய்யலுமா? இயலாது. சினிமாவில் செய்வான், அதான் ரசிக்கிறீங்க. சினிமாவில் என்ன செய்வான்? அந்த அஞ்சாறு பேரை கொண்டாச்சா, உன மனசு ரசிக்குது. நம்மளால் முடியாத இந்த சினிமா என்ன செய்யுது? செய்யுது அப்படின்ட்டு ரசிக்குது. அதுதான் கற்பனை தான் அவன் போட்ட அந்த இது. இதுதான் தத்துவம். தத்துவம் என்ற என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்களோட மனசு ரசிக்கும், அதை உங்களோட சிந்தனை வந்து அதை உள்வாங்கி ரசிக்கும். ப்ராக்டிக்கலாக கால் வச்சா விளங்கும் இந்த தத்துவத்தை. அதான் சொன்ன பேசாமல் தத்துவம் பேசவானு சொல்லுவோம். சும்மா தத்துவம் பேசியே காலத்தை என்னது கொண்டு போனவேன்னு சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து அரபில் சொல்வார்கள், தஃபல்சஃபல் ஹிமாரு ஃபமா தஜூ அன்னு சொல்வார்கள். என்னது? கழுதை தத்துவம் பேசியே பசியால் இருந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தத்துவத்துக்கும் குர்ஆனுக்கு இடையில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. குர்ஆன் தத்துவம் பேசாது, பாருங்கள். எந்த இடத்துலையும் குர்ஆன் என்ன செய்யாது? தத்துவம் பேசாது. வாழ்க்கையை எளிமையாக உங்களுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும், வாழ்க்கையை எளிமையாக கொண்டு போய் கொண்டிருக்கும். ஆனால் எல்லாருடைய உரைகளிலும் எல்லாருடைய பேச்சுக்களிலும் கொஞ்சம் தத்துவம் என்ன செய்யும்? கலக்கும். குர்ஆன் மாதிரி பேச இயலாது யாருக்கும். யாருக்கு என்ன செய்ய முடியாது? குர்ஆன் மாதிரி பேச. நாங்களே வீட்டில் என்ன செய்வோம்? குடும்பத்தோட பேசுகிற நேரத்தில் கூட நிறைய தத்துவம் தான் என்ன செய்வோம்? பேசுவோம். சாத்தியம் இல்லாத விஷயங்களை தான் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். குர்ஆன் மாதிரி பேச முடியாது. குர்ஆன் மாதிரி என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. குர்ஆன் தத்துவம் பேசாது. குர்ஆன் என்ன செய்யாது? தத்துவம் பேசாது. அதுக்கு சொல்கிறது வெற்று தத்துவம். விளங்கிட்டா? நம்ம உங்களுக்கு ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு ஆனால் ரசிக்கலாம் அதை. உதாரணமாக இந்த உளவியல் இந்த ஒரு உதாரணம் சொல்கிறீங்க, இந்த டிஃப்ரெண்ட்டை நல்லா பதிய வைத்துக் கொள்வதற்காக ஒரு உதாரணம். உதாரணமாக இந்த அதாவது இப்போ புதுசாக சொல்லிக்கிற ஹெசிடேஷனை மெயின்டைன் பண்ணுறதா, அதாவது அந்த தயக்கத்தை எப்படி அதாவது நிர்வகிப்பது, தயக்கத்தை நிர்வகிப்பதுனா இப்போ ஒரு மஜ்லிஸில் திடீர்னு எழும்பி நிறுத்துங்க இன்னொரு முக்கியமான கேள்விக்குன்னு யாருக்கும் சொல்ல இயலாது, சொல்ல மனசு வராது. இதுக்கு பேர் என்ன? தயக்கம். சபையில் பேசுவதற்கான கூச்சம், அதுக்கு பேர் என்ன? தயக்கம். இதை நிர்வகிப்பது எப்படினு தலைப்போட்ட எல்லாரும் பேர் உட்கார்றாங்க. சாத்தியம் இல்லாத ஒரு தலை போட்டிக்கிறான்னு அர்த்தம். அர்த்தம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை கேட்டுட்டு இங்கே ரசிச்சுட்டு போவீங்க, ஒத்தனை மாற இயலாது. ஒத்தனை என்ன செய்யலாது? ஒருவராலும் மாறலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்களே தவிர உங்களால் எதுவும் செய்ய முடியாது. லைஃப்பில் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தலைப்பாக போட்டு இதில் எப்படி நடந்து கொள்வேன்ட்டு அப்படி தான் நடந்து கொள்வது. அப்படி தான் என்னது? அதுக்காக உங்களை என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் இருக்குதே, அப்படி இருக்கலை. தத்துவமாக எங்கேயும் இருக்கவில்லை. இஸ்லாம் எடுபட்டதற்கான முதல் காரணமே அது, தத்துவம் இல்லாத ஒரு விஷயம். அதாவது அர்த்தங்கள் ஞானங்கள் உள்ள ஒரு அம்சம், ஆனால் வாழ்க்கையை வாழ்க்கையோடு கொண்டு போகக்கூடிய அம்சம். எனவே நீங்கள் முதலாவது பழகுங்க, தத்துவங்களை ரசிப்பதை விட்டு, கருத்துக்களை மற்றவோட கருத்துக்களை ரசிப்பதையெல்லாம் விட்டுட்டு குர்ஆனுக்குள்ளே போக பழகுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்குதே, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எல்லா வழிகாட்டல்களும் ஒன்றல்ல, எல்லா வழிகாட்டல்களும் ஒன்றல்ல. தத்துவத்திலையும் லொஜிக்கலியும் பல விஷயங்கள் பேசலாம், ஆனால் குர்ஆன் பேசுகிற மாதிரி ஒரு நாள் என்ன செய்யலாது? பேச முடியாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ்வுத்தால என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆன் மிகவும் உறுதியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை வழிகாட்டுகிறது. எதுக்கு வழிகாட்டுது? மிகவும் உறுதியான ஒன்றுக்கு வழிகாட்டுகிறது. அதான் குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். எல்லா விஷயங்களும் உங்களோட லைஃப் இஸ் லைஃபோட இணைந்து போகின்ற அமைப்பில் தான் நீங்கள் குர்ஆன்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்கள் தத்துவத்தில் என்ன சொல்லுவீங்க? முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். உண்மையா இது? பொய். இது என்ன? முயற்சி செஞ்சு அவமானப்பட்டவன் இருக்கிறானா இருக்கலையா? தத் அதுக்கு அதை விளங்கப்படுத்தணும். குர்ஆனை தவிர நீங்க வேற எதுவும் விளங்கப்படுத்த முடியாது. மற்ற எல்லாத்துல பொய் இருக்கு. முயற்சியுடையார் அதே போல என்னது என்னமோ இருந்தால் உலகத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவார்கள். விளங்கிட்டா? அதாவது ஒரு மனிதன் வந்து நம்பிக்கை வைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படி இல்லை. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தில் நாபி, எங்களுக்கு சக்தியற்ற உண்டை எங்கள் மீது சுமத்தாதே. அல்லாஹ் இதான் குர்ஆன்.
இதுதான் குரான். குரானை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃபோட இணைஞ்சு போகும். இது தத்துவம், அழகா இருக்கும், ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சில நேரத்தில் ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுரும், ஆனா அடுத்த செகண்ட் அது ஓடிடும். எது பூஸ்ட் பண்ணிடுவோம் ஓடிடுவாரு, தத்துவமும் ஓடிடும். அனுபவிக்கிறது யாரு? நாங்க தான் அனுபவிக்கிறது யாரு? நாங்க. ஆனா குரானோடு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெப் வச்சோடனே அடுத்தது என்ன செய்யும்? அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லும், அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லும், அதுக்கு அடுத்தது இப்படி சொல்லிக்கிட்டே போகும் குர்ஆன். எனவே நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் எங்களிடத்தில் அதாவது ஈர்க்குவார்க்கு இன்னொரு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. நம்ம குர்ஆனை விட இன்னும் பல விஷயங்களை என்ன செய்கிறோம், கூடுதலாக ஒரு வழிகாட்டல் போன்று நினைக்கிறோம். அதை வந்து ஒரு வழிகாட்டல் போன்று நினைக்கிறோம். திருக்குறள், திருக்குறளுடைய கருத்துக்கள் என்ன செய்கிறோம், திருக்குறளை கருத்து நல்ல கருத்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்கிறது சொல்றது பிள்ளையல்ல, அதை ஒரு திருக்குறள் குர்ஆனும் நல்லது சொல்லிக்கு திருக்குறளும் நல்லது சொல்லி அப்படி சொல்லலை, அப்படி என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. சிலர் அப்படி செய்வாங்க, இந்த வசனமும் இந்த திருக்குறளும் இந்த இதுவும் ஒன்றா போகிறது, ஒன்றாகவே போகலை. குர்ஆன் சொன்ன மாதிரி எதுவும் சொல்லலை, குர்ஆன் சொன்ன மாதிரி என்ன செய்யலை, எதுவும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொன்ன ஒரே விஷயம் இதுவும் சொல்லும் அதுவும் சொல்லும், ஆனால் குர்ஆனுடைய இஷ்டையில் என்ன செய்யும், வேற மாதிரி சொல்லும் குர்ஆன். குர்ஆன் சொல்றது சாத்தியமாக இருக்கும், இதே மெத்தட்ல நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னு சொன்னா அது சரி வராது, அது வந்து என்ன செய்யாது, போய் சேராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பல அறிஞர்கள் மார்க்கம் பேசுகிற மஜ்லிஸ்கள்ல மற்ற கருத்துக்களை கொண்டு வந்து உதாரணம் சொல்றதை என்ன செய்யலை, விரும்பலை. தத்துவங்களை, திருக்குறளை, வேற ஒரு விஷயத்தை ஒரு இன்றியமையாத ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டி வந்து சொல்றது வேற. ஆனா எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருவள்ளுவர் சொல்கிறார், என்ன செய்யக்கூடாது, மூணாவதாக என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து வைக்கிற ஸ்டைலில் உரைகளை விரும்பாத காரணம் என்ன, அது வேறு. இது இறைவனிடத்தில் வந்துடக்கூடிய நூறு என்பதற்காக அப்படி சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் அடுத்த ஒரு பகுதி என்ன சொன்னால் இறுதி பகுதியாக வைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இது குர்ஆன் எங்களிடத்தில் தாக்கம் செலுத்தாததுக்கான ஒரு காரணம். அதில் இன்னொரு அம்சம் இருக்கிறது என்னன்னு சொன்னால், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள், அது பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் என்பதை புரிஞ்சுக்கணும். அஸ்ரார், பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு நூல். அதனுடைய மேல் வசனங்கள் இருக்குது, அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய அதாவது சட்டங்கள், அதனுடைய விளக்கங்கள், இவைகள்லாம் நம்ம படித்து விளங்கக்கூடிய அம்சம். எந்த அளவுக்கு எங்களது ஈமானும் எங்களதுக்கு எனது ஈடுபாடும் எந்த அளவுக்கு எங்களது இபாதத்தும் அதிகரிக்கிறதோ, குர்ஆனுடனான தொடர்பு அதிகரிக்கிறதோ, அந்த நேரத்தில் என்ன செய்யும் குர்ஆன், இன்னும் கொஞ்சம் மனசை வந்து முழுமையாக திறந்து விடும், மனசை வந்து இன்னும் கொஞ்சம் திறக்கும், இன்னும் கொஞ்சம் போக 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 உங்களுக்கு என்ன செய்யும், குர்ஆன் இப்படிப்பட்ட ஒன்றா, ஒரு வசனம் ஓதினோட நீங்கள் அழுதுருவீங்க, ஒரு வசனத்தில் அழுவீங்க. வசனம் வந்து உருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சோகத்தோடு போய் குர்ஆனை திறந்து அழுவாங்க, அது குர்ஆனுக்கு அழுகுதா, அவரோட சோகம் எதை திறந்தாலும் என்ன செய்யும் அழுகவர், அப்போ குர்ஆனை திறந்தார் குர்ஆனுக்கு அழுக வந்தது. ஆனால் நீங்கள் உள்ளத்தில் நல்ல ஆழ்ந்த விளக்கங்களோடு குர்ஆனை திறந்தீங்கன்னு வைங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு அதிகரித்து விடும். ஏன் ஈமான் அதிகரிக்க தெரியுமா, அந்த குர்ஆனை ஓதி அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த விளக்கத்தால் அவருக்கு என்ன செய்யும், அந்த திறந்து கொண்டே போகும். நீங்கள் குர்ஆனை ஓத ஓத அந்த மனசில் அந்த கருத்துக்கள் திறந்து கொண்டே போகும், அந்த ஒரு உறுதி உங்களுக்கு என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே வரும். குர்ஆனை ஓதி ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட விளக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய உறுதி இருக்குதானே, எதையும் அசைக்க விடாது, எதாலும் அதை என்ன செய்யாது, அசையாது. அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை அந்த குர்ஆன் என்ன செய்ய கொடுக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் என்ன செய்யும் அதில் இருக்கணும், அப்படி ஓதுனீங்கன்னா நீங்கள் இவைகளாக விட்டுட்டு குர்ஆனில் எனக்கு நிறைய விஷயம் உண்டு. அதனால் அதாவது இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஒரு மனிதர் தொடர்ந்து மொழிபெயர்ப்புகளையும் அதை இதையும் வாசித்து விளங்கி கண்டிருக்கிறானவங்களே, நீங்கள் எதுக்கு குர்ஆன் அணுகிறீங்களோ அதான் கிடைக்கும். விவாதத்துக்கு அணுகினீங்கன்னா விவாதம் கிடைக்கும், குர்ஆன்ட்டு இந்த பிரயோசனம் பெறும் நான் மாறணும்னு அணுகினீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களே ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யும் அது ஏற்படுத்தும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு தந்தை வந்து ஒரு மகன்கிட்ட, அவர் மகன் வந்து ஒரு தந்தையிட்ட கேட்குறாரு, ஏன்னா இவ்வளோ நாளும் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு மொழிபெயர்ப்பெல்லாம் விளங்குது இல்லை, அப்போ நான் எப்படி இது குர்ஆன் என்ன உள்ளத்தை சுத்தப்படுத்த மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாப்பா என்ன செய்கிறார், ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு வடி இருக்குது ஃபில்டர் பண்ணுற அந்த வடி என்ன, அந்த ஒன்று எடுத்து கொடுக்குறார். இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வாளியை நிரப்பினார், அதால் வாளியை நிரப்ப முடியுமா, எடுத்தோடனே தண்ணி என்ன செஞ்சிடும், கீழே அதை வடிஞ்சிடும். இதால் எப்படி நிரப்ப, நீ தொடர்ந்து செய், அவனும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறா எடுக்கிறா, ஒரு துளி கூட என்ன செய்ய முடியலை, நிரப்ப முடியலை, ரைட். இப்போ நீங்கள் எதுக்கு போனீங்க, அங்கே வாளியை நிரப்ப தான் போனீங்க. மகனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ வடியை பாரு, நீ உன்னிட்ட தந்த நேரத்தில் இருந்ததை விட இப்போ கிளியர் ஆகிதா இல்லையா, சுத்தமாகிதா இல்லையா, சுத்தமாகி. நீ எதுக்காக போனாய், வாளியை நிரப்புறதுக்கு தான் என்ன செய்ய போனேன், இப்போ சுத்தமாகியது எது உண்டையது. அப்போ நீ மொழிபெயர்ப்ப விளங்கணும் எதுக்காக போனாலும் சரி, ஓதினது எதை,
அல் குர்ஆன் அதை விளங்கப்படுத்துறதுக்கு அந்த தந்தை சொன்ன உதாரணம். அந்த குர்ஆனை நீங்க ஓத ஓத உங்களுக்கு குர்ஆனோட தொடர்பு உங்களை என்ன செஞ்சு உள்ளத்தை அப்படியே சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி கொண்டு போய் வைக்கும். அதுக்கு பின்னால குர்ஆன் உங்களோட உள்ளத்துல நிரம்பிச்சுன்னு வைங்க, உங்களுக்கு தத்துவத்தை கேட்கல வெறுப்பா இருக்கும், இது என்ன எழுதி இருக்க போகுது அப்படின்னு ஒரு வெறுப்பு தான் உங்களுக்கு. இதில் தான் உங்களுக்கு உண்மை விளங்கும், இதில் தான் நூறு விளங்கும், இதில் தான் ஒளி விளங்கும். அன்புள்ள சகோதரர்கள், இந்த இடத்துக்கு நம்ம வரணும். இது நம்மளுக்கு வருமா, எங்களுக்கு எந்த வணக்க வழிபாடுகளை விட இந்த குர்ஆன் தான் மிகப்பெரியது ஒரு வணக்கம் என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அல்லாவை ஞாபகப்படுத்துவது திக்ர் இருக்குது. அறிஞர்கள் எப்படியெல்லாம் முஃபாதலா செஞ்சாங்க, இஸ்திஃபார் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், இதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டால் குர்ஆன் ஓதுறதா என்னது, வலதி குருல்லாஹி அக்பர், அல்லாவை திக்ர் செய்வது அக்பர் என்று எதை குறிக்குது, குர்ஆனை தான் என்ன செய்து குறிக்குது. எனவே குர்ஆன் தான் எங்களுக்கு மிகப்பெரியது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மிகப்பெரிய இபாதத் எது, அவருடைய மிகப்பெரிய இபாதத் ஜிஹாத், அவருடைய மிகப்பெரிய இபாதத் வந்து ஜிஹாத். இந்த ஜிஹாத் எல்லாம் செய்த மனிதர் மரணிக்கிற தருவாயில் அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் ஒன்று, இந்த குர்ஆனை வைத்துக்கொண்டு, இந்த குர்ஆனை வச்சுட்டு என்ன சொன்னார், ஷகலனி அன்கல் ஜிஹாத், உன்னை விட்டு ஜிஹாத் என்னை என்ன செஞ்சுட்டு திசை திருப்பி விட்டது, உன்னை விட்டு ஜிஹாத் என்னை திசை திருப்பி விட்டது. நான் ஓதனை நினைச்சது எல்லாத்தையும் எது திருப்பிட்டு, ஜிஹாத், ஜிஹாதில் போகிறது, யுத்தம் செய்கிறது, அங்கே படைகளை கவனிக்கிறதே உன்னை ஓத முடியாத லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு ஆக்கிட்டு கவலைப்பட்டார். நம்ம திருப்தி பற்றுவோம், குர்ஆன் ஓதாட்டியும் நம்ம ஜிஹாத் செஞ்சுக்கிறோம், அதை நம்ம முதல்ல அதைத்தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சகலனி அன்கல் ஜிஹாத், ஜிஹாத் என்ன உன்னை விட்டு என்ன செஞ்சுட்டு தூரமாக்கிட்டு, ஓத ஓதத்துக்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்யலை, தரவில்லை. அப்படி நம்ம இப்போ எதை சொல்லணும், சகலனி அன்கன் எதையெல்லாம் சொல்லலாம், மொபைல் ஃபோன், சோசியல் மீடியா, குப்பை கூலம், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம சொன்னால் சகலனி அன்க். ஆனால் அவர் சொன்னது எது, மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சொல்கிறார், சகலனி அன்கல் ஜிஹாத், ஹாலித் வழி சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்த ஒரு அறிஞர் சொல்கிறார், அன்றைய கால அறிஞர்கள் எல்லாம் குர்ஆனை ஒரு நாள் மூணு நாளில் முடித்தார்கள், ஒரு நாளில் முடித்தார்கள், ஒரு மாதத்தில் முடித்தார்கள், ஆயிரம் செய்தி என்ன செய்து வருது, அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா, ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இவர்கள் இந்த மாதிரி குர்ஆனையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு மொபைல் ஃபோனை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கவங்கள பார்த்த உடனே எனக்கு அந்த ஆச்சரியம் போயிட்டேன். மொபைல் ஃபோனை நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு இப்படி வச்சுருக்கிறாங்களா இல்லையா, இதை இவனுக்கு நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு வைக்க முடியும் என்றால் யார் யாருக்கு எதில் இன்பமும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குமோ அவர் அவர்களுக்கு அதை முன்னால் என்ன செய்யலாம், அவ்வளோ நேரத்துக்கு என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சுட்டு எனக்கு போயிட்டுன்னு சொன்னார். உண்மை ஆச்சரியமா இல்லையா, இதை நம்ம இருக்கிறோமா இல்லையா, இது இல்லாமல் இப்படியே வைத்துக்கொண்டு ஒரு ஆறு ஏழு மணித்தியாலாம் பிரயோசனமோ பிரயோசனம் இல்லையோ இப்படி வைத்துக்கொண்டிருக்கிறோமா இல்லையா, வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா, ஆரோக்கியம் போகும், அது போகும், எதிர்காலம், மரணம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம இதுதான் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா. ஆனால் இதை எனக்கு குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து இவர்களை பார்த்தவுடன் எனக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரமலான் வந்து விட்டால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றிலே நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் இந்த குர்ஆன் ஓதுதல் ஹத்மா. அவங்களுடைய வரலாற்றில் வரும், கானே அஹ்திமு ஃபீ ரமலான் தலாதீன ஹத்மா, ரமலானில் முப்பது முறை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வரும், இது சரியான செயலா பிழையான செயலா இரண்டாவது அம்சம். சில வேளை அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்காமல் இருக்கலாம், அந்த ஹதீஸ் அவர் லைஃப் நினச்சிக்கலாம், அல்லது சஹியான ஹதீஸ் தான் அவருடைய விளக்கம் வந்து விளக்கிறதுக்கு ஓதினா தான் மூணு நாள் குறை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது, குர்ஆனை முடிக்கணும்னு ஓதினா என்ன செய்யலாம், ஓதலாம் என்று விளங்கி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மூணு நாளைக்கு குறைய ஓதுவது தவறு. ஆனால் அவர்கள் புரிந்து கொண்ட அமைப்பில் முடித்தாங்களா இல்லையா குர்ஆனை, நம்ம அதை கேட்கல. இன்றைக்கு நம்ம எதை எதிர்பார்க்குறோம், இதுதான் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன தத்துவம் டக்கு நம்ம ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி புதுசாக ஒரு லேசான ஒரு வழிமுறை வந்திருந்தது, என்ன ஒரு நாளைக்குள்ள ஒரு ஜூஸ் எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு முடித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை வச்சு, இல்லை நான் இருக்கலாம் ஒரு ஆயிரம் ஒருத்தர் இருக்கலாமா இருக்கும், ஆனால் அல்லாஹு ஆலம் சாத்தியப்படலையே, நாங்கள் மாறாமல் எவ்வளோ தத்துவம் வந்தாலும் மாறாது, நாங்கள் மாறணும் முதலாவது, அது இருந்தால் மட்டும்தான் நம்ம குர்ஆன் ஓதுறது என்ன செய்யும் சாத்தியமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய விஷயத்தில் மிக ஒரு பாரிய கவனத்தை இந்த ரமலான் நம்ம எடுக்கணும். வெறுமனே ஓதுறது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ஓத தெரியாதோ அவங்க அந்த குர்ஆனை ஓதிக்கொள்வதற்கான கவனத்தை என்ன செய்யணும் எடுக்கணும். யாருக்கெல்லாம் ஓத தெரியுமோ முறைப்படி எப்படி ஓதுவது தஜ்வீத், அதை கொஞ்சம் என்ன செய்யணும் கவனம் எடுக்கணும். யாருக்கு ஓத தெரியுமோ அவங்க மொழிபெயர்ப்பை படித்துக் கொள்ளுதல், மொழிபெயர்க்கல், படித்தல், விளங்குதல் என்ற பகுதி, அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தங்களை நோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம். நிறைய குர்ஆனோட கவனப்படுங்க, வேறு எதனையும் வாசிப்பதில்லைன்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி,
இன்றியமையாததை தவிர, இன்றியமையாதன்னு எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டுக்கலாமா, இன்றியமையாததை தவிர மற்ற குர்ஆனோடு மட்டும்தான் எங்கிற தொடர்பு என்று நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய அதாவது பில் குர்ஆனி நஹியா, குர்ஆனோடு நம்ம வாழ்ந்த மாதிரியான ஒரு ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ரமதானுக்குள்ள நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். எங்களுக்கு அது அன்புள்ள சகோதரர்களே, நம்ம படித்து விளங்குகிற தாக்கம் ஒன்று, அது அல்லாமல் குர்ஆன் மூலம் நம்ம பொறுமையாளர்களாக மாறுவோம், குர்ஆன் மூலம் நம்ம பொறுமையாளர்களாக மாறுவோம், நம்மளுக்கே தெரியாமல் கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக மாறுவோம், குர்ஆனுக்கு இசைந்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய இயல்பு எங்கள்கிட்ட என்ன செஞ்சிடும், எங்களுக்கு தெரியாமல் நம்ம மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா இந்த ரமலானின் ஊடாக நம்ம குர்ஆன் ஓதுவின் ஊடாக எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதாமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் கூலு கௌலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹி வ